வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பாலமுருகன் சார் அந்த கோகுல் சார் சுபஸ்ரீ மேடம், இந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த அகம் டீமில் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்கான்றது தெரில, எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு நான் யார் அப்படின்னா லலித் வீரமணிகண்டன் அவரோட பேரண்ட் பேசுகிறேன், ஃபாதர். ஸோ வந்து என் பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து காஸ்மாலஜிஸ்ட்டு காஸ்மாலஜிஸ்ட் ஆகணும், நான் வந்து ராக்கெட் சயின்ஸ் போகணும், அப்புறம் ராக்கெட் சயின்ஸாக அப்படி ஒன்றுமே புரியாது எனக்கு, காஸ்மாலஜி அப்படி இப்படிமா எனக்கு ஒன்றுமே புரியல, எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே எதுவுமே புரியல. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அவன் தேடி வந்து அவன் கரெக்டான இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்றது வந்து இப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்றதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, அதுவும் கொஞ்சமான அமௌண்ட்டு தான் புரிஞ்சிக்க முடியுது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது. அவன் சரியான இடத்துக்கு தான் போயிருக்கான்றதை நினச்சி இது பண்ண போகும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பேரண்ட்டாக. அதுவுமே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. அவன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டான் ஒரு 300 ரூபாய் கட்டணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைனில் வந்து நாங்கள் வந்து லைவு பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அது 30 லட்சம் ரூபா பெருமான விஷயத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றது நினைக்கும்போது ஒரு பேரண்ட்டாக வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்தவங்கள்லாம் வந்து பெரிய சான்றோர்கள், எப்படின்னா நந்தகுமார் ஐயா சார், நம்ம சிவதான பிள்ளை சார், அண்ணா யூனிவர்சிட்டி விசி, இவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்லை. இது வந்து அப்படின்னா இது வந்து ஃபேஸ் 1 நடந்துகிட்ருக்கு, இந்த ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் அப்படின்ற வார்த்தை வந்து பொருத்தமில்லாத வார்த்தை. ஏன்னா இதுதான் பீக் வேல்யூ, அங்கே இருந்ததெல்லாம் சான்றோர்கள், மிகப்பெரிய ஆளுங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மேலேன்றது யோசிக்க முடியல. இப்போ ஏன்னா நீங்கள் பண்ணதே இப்போ பண்ணதே பீக் வேல்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு இதை எப்படி இவ்வளோ ஷார்ட் பீரியடில் பண்ணாங்க அப்படின்றது தெரில. என் பையன் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறான், இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாலமுருகன் சார் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சு. ப்ளஸ் வந்து கோகுல் சார்கிட்ட பேச போகும்போதும் வந்து என் பையன் எனக்கு நாட் ரீச்சபிளில் இருக்கான்னு சொல்லி சொன்னேன். அடுத்த 10 நிமிஷம் பாலமுருகன் சார் நம்பரை வந்து கண்டுபிடிச்சு நான் இது பண்ண போகும்போது இப்போ தான் கோகுல் சார் சொன்னார் உங்கள் பையனுக்கு டவர்ல நான் 10 நிமிஷத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி அவ்வளோ நெருக்கமாக வந்து பசங்களோட வந்து கரெக்டாக வந்து ஒரு பொறுப்பாக இருந்துட்டு இன்றைக்கி காலையில் வந்து சுபஸ்ரீ மேடம் வந்து கால் பண்ணாங்க, பையன் வீட்டுக்கு வந்தானா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு இப்போ நாங்கள் பேரண்ட் வந்திருந்தாலும் இவ்வளோ கேர் கொடுத்துருக்க முடியுமா என்னன்றது தெரில, ரொம்ப பொறுப்பாக இருந்து கவனிச்சிக்கிட்டீங்க. ப்ளஸ் வந்து இப்போ நடந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம், நாங்கள் வந்து காரைக்குடியில் இருக்கிறோம், என் பையனை விட்டுட்டு இதுவரை நாங்கள் வந்து தனியாக எதுவும் அனுப்புனதில்ல, ஈவன் 2 கிலோமீட்டர்ஸ் கூட. இன்றைக்கி வந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறான் எங்களோட சப்போர்ட் இல்லாமல். ஸோ வந்து சுபஸ்ரீ மேடம் வந்து சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னி அந்த நம்பிக்கை அவங்க எல்லோரும் நம்பி தான் அனுப்புனேன். வந்து சொன்னாங்க வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க இல்லை சார் இந்த எஃபோர்ட் ஃபுல்லாக வந்து பாலமுருகன் சார் தான் வந்து இதுக்கு காரணம், நல்லா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க, அவர் தான் எஃபோர்ட் போட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ளஸ் வந்து இவர்டையும் பேசினேன் நான், கோகுல் சார்ட்டையும் பேசினேன். அந்த ஏன்னா அந்த ஈவெண்ட்டு முடித்து அந்த ஒரு டயர்ட்னஸ் கூட தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியான ஸ்வீட்டான வேர்ட்ஸ் அந்த ஃபோனை கட் பண்ணுற வரைய அவ்வளோ எந்தூசியாசமாக பேசினார் அவரும். ஏன்னா இவங்களெல்லாம் யாருமே நான் பார்த்ததில்லை, ஏன்னா லைவில் தான் பார்த்தேன், எல்லாருமே ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க போகும்போது நேர்லேயே உட்காந்து பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிறது காரைக்குடியில். இப்போ இது மாதிரி வந்து கடைக்கோடியில் இருக்க பசங்களுக்கு முதற்கொண்டு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சாதாரண விஷயம் கிடையாது இது. ஏன்னா இதுக்கு மேலே என்னமே பண்ணுங்கன்ற வார்த்தை சொல்ல முடியாது, இதை மெயின்டைன் பண்ணுற. ஏன்னா வந்து சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறவங்க வந்து விடமாட்டாங்க, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை மெயின்டைன் பண்ணுவீங்கன்றது தெரியும். ஏன்னா இதுக்கு மேலே பீக் வேல்யூ வந்து எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து. ஏன்னா என் பையன் ஆசைப்பட்ட விஷயத்த வந்து அவன் கரெக்டான இடத்துல வந்து அவன் வந்து சேர்ந்துருக்கான். ஏன்னா அந்த குழந்தைக்கே தெரியுது இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து நம்ம நினச்ச இடத்துல போய் உட்கார வச்சுருவாங்க, இது சரியான இடம் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணியிருக்கான். ஏன்னா எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, அவன் அவனாக ஜாயின் பண்ணால் அவனாக மெயின்டைன் பண்ணி அவனாக கிளாஸு அட்டன் பண்ணான், இப்போ வந்து அவனாக தான் வந்திருக்கான். அவனாக டிக்கெட் புக் பண்ணி சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி தேடி அந்த பர்டிகுலர் ஜியாலஜிக்கல் லொக்கேஷனுக்கு வந்து வர்ற அளவுக்கு வந்து, ஏன்னா இதுவரை அவனை தனியாக நான் எங்கேயுமே விட்டது கிடையாது. அவனுடைய அந்த வேகம், அந்த ஆர்வம், அந்த தேடல், அதுதான் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து அவனை உட்கார வச்சிருக்கு. மேலும் வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய பாதம் பட்ட இடம் அது மிகப்பெரிய பாக்கியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அந்த ஆர்கனைஸ் பண்ண டீச்சர்ஸுக்கும் சொல்கிறேன், எங்களுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் அந்த இடத்துல வந்து அசம்பிளானது. ஏன்னா மணிகண்டனோட ஸ்கூல் டீச்சர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் லைவ் பார்த்துட்ருக்கும்போது, அவங்க ஃபிசிக்ஸ் டீச்சர், ரொம்ப அவங்க ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க. நான் உருவாக்கி விட்ட ஸ்டூடெண்ட்டு ஃபிசிக்ஸ் மோமெல்லாம் அவனுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன், அன்றைக்கி அவன் உட்காந்துருக்க இடம் எவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்காந்துருக்கான், பதினொன்னா படிக்கும்போது 14 வயசில் வந்து இந்த இடத்துல போய் உட்காந்துருக்கேன் நினைக்க போகும்போதே பெருமையாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க.
ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் அவங்க பேசி அவங்க ஃபோன்லேயே அழுக போகும்போது தான் தெரிஞ்சு இது இன்னும் வந்து பெரிய விஷயமா எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு. நான் இதை வந்து நீங்கள் சர்வ சாதாரணமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு வார்த்தையே வரல எப்படி சொல்கிறோம் சரி. இதில் வந்து மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் பாலமுருகன் சார் ப்ளஸ் கோகுல் சார் சுபஸ்ரீ மேடம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப மனமார்ந்த பேரண்ட்ஸு சார்பாக வந்து மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் வந்து அவ்வளோ எந்தூசியாசமாக இருக்கான், இந்த மாதிரியே வந்து பிளானட்டோரியெல்லாம் கூட்டி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப எந்தூசியாக பேசினா அவன் எங்களை நினைக்கல, நாங்கள் அவனை நினைக்கவே இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் இங்கே லைவில் பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கோம், அவன் வந்து அவன் நேரில் பார்த்துட்டு அவனும் லைவில் தான் பார்த்தான். நாங்கள் எங்கள் மானிட்டரில் நீங்கள் கொடுத்த லைவை பார்த்தான், அவன் லைவாக பார்த்துட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்தோம். இன்ன வரையும் அவன் வீட்டுக்கு வரல, நான் அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு முன்னாடி நீங்கள் அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப சேஃப்டியாக குழந்தைங்களை வந்து 500-560 பேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு என் பையன் திருப்பி இப்போ ட்ரெயினில் வந்துட்டுருக்கான் தனியாக. அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பேரண்ட்டை விட்டுட்டு போயிட்டு தனியாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெருமை வந்து அகம் டீமில் இருக்க உங்களுக்கே சேரும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷம். சார்னு சொல்கிறேன் மேடம் சொல்கிறேன் தெரில, எல்லோரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்கள் குழுவினர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் இருக்கிறது வந்து காரைக்குடி, இந்த ஊர்லேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நாங்கள் எக்ஸ்போஷர் தேடி நாங்கள் வெளியூர் தான் போனோம். சிவகங்கை மாவட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் வந்தால் தான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். டெக்னாலஜிக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா, உங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா, நன்றிகள் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. இப்போ வீடு தேடி அவன் கையிலேயே வந்து இந்த அவன் தேடிக்கிட்டு இருந்த ரொம்ப நாளாக பல வருஷங்களாக எங்கள் பையன் தேடிக்கிட்டு இருந்த விஷயத்தை நீங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் எனக்கு ஒரு மதராக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என் பையனுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் முடியும் அப்படின்னு அவன் எப்பொழுதும் தன்மையில அவனுக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. அதை வந்து நீங்கள் இன்னும் வளர்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் சாதிப்போம், நம்ம ஏதாவது இதில் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு எண்ணத்தை அந்த குழந்தைங்க மனசில் நீங்கள் விதைச்சிருக்கீங்க. உங்களுடைய டெடிக்கேஷன் லெவலுக்கு எல்லையே இல்லை, அதை வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. உங்களுடைய வேலை நேரங்கள் போக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற நேரங்களை ஒதுக்கி அதை அந்த குழந்தைங்களுக்காக செலவிட்டு இதுக்கு வந்து 100% பியோர் டெடிக்கேஷன் இல்லாமல் இது செய்யவே முடியாது, சாத்தியமே இல்லை. தான் பார்க்குற வேலையை நேசிக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு உங்களை செஞ்சு கொடுக்க முடியும். எங்கள் பிள்ளை மாதிரி கடைக்கோடியில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மிகப்பெரிய நன்றிகள் உங்கள் டீமில் எல்லாருக்கும், மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளர்க.